கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டிஃப்ரெண்ட்டான ஃபுட் ரிவ்யூஸ் பண்ணலாம் அண்ட் நிறைய வெளியூர் சுற்றலாம் அப்படின்னு நல்லா வெளியூர் சுற்றலாம் பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சோமனூர் வாசு கடை எல்லாத்துக்குமே தெரியும் அண்ட் 1936 ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வந்து ஃபேமஸே வந்து பார்த்திங்கன்னா மீல்ஸு அண்ட் அது இல்லாமல் மட்டன் வெரைட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் ஸ்டைலில் நல்லா காரசாரமாக ஒரு வீட்டு ஸ்டைலில் இருக்கும். ஸோ அதை ட்ரை பண்ண தான் வந்திருக்கோம். லொக்கேஷன் லிங்க்கு மற்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இன்றைக்கி பாலா வந்திருக்கான். ஸோ நல்லா ஒரு ஜாலியாக ஒரு ரைடு வந்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ஒரு இடத்த காட்டிடலாம் புதுசாக அண்ட் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் கேவி ஓகே செமி கேவியாக இருக்குங்க. நெக்ஸ்ட் இது வந்து பிரைன் மூளை, இது வந்து மட்டன், இது வந்து தலைக்கறிங்க, தலைக்கறி கேவி, இது வந்து ரத்தங்குடல் மிக்சிங், இது வந்து அப்பத்தோட்டு ஃபேமஸுங்க. வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஸோ கைஸ் ஃபுட்டு வாங்கிட்டோம். ஸோ என்னென்ன இருக்குங்கிறது சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீல்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் அன்லிமிட்டட். நாங்கள் அது கொஞ்சம் நீட்டாக டெக்கரேஷனாக இருக்கட்டும்ட்டு கொஞ்சம் வாங்கியிருக்கோம். ஸோ அதுக்கு என்னென்ன வரும்னு பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, ரசம், தயிர் அண்ட் மோர் வரும். தயிர் எக்ஸ்ட்ரா வாங்கினோம். ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்கினது பார்த்திங்கன்னா மட்டன். ஸோ இங்கே வந்து மட்டன்னு சொல்கிறாங்க. ஸோ மட்டனோட தொக்கு மாதிரி வரும். குடல் ரத்தம், மூளை ஃப்ரை, தலைக்கறி அண்ட் சிக்கன். ஸோ இது வந்து சிக்கன் வறுவல் ஸ்டைலில். ஸோ இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் திருப்பூர் அந்த சைடு தாண்டிங்கனாலே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி தொக்கு சாப்பாடு தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக ரைஸ் போட்டலாம். ஸோ லைட்டாக ரைஸ் போட்டுட்டு நல்ல குவாலிட்டியான ஒரு ரைஸ். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா அந்த சிக்கன் கிரேவி. ஸோ சிக்கன் கிரேவி வந்து திக்காக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சிக்கன் கிரேவி லைட்டாக போட்டுட்டு இந்த கருவேப்பிலை மட்டும் லைட்டாக எடுத்து சைடில் வச்சுட்டு ஸோ ரைஸுக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த சிக்கன் கிரேவி சூப்பராக இருக்கும். ஏன்னா நல்லா திக்காகவும் இருக்குது. ஸோ பார்த்திங்கனாலே தெரியும் நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலர். நல்லா அந்த மசாலா அரைச்சி நல்லா அந்த என்ன சொல்லுவாங்கன்னா அந்த சட்டிலேயே நல்லா கிண்டி ஸோ அந்தளவுக்கு தொக்கு மாதிரி செஞ்சு எடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வாய் ஃபஸ்ட்டு சிக்கன் ரைஸ் எடுத்துடலாம். சிக்கன் ரைஸ் வாவ். நம்ம ஊர் சைட்லலாம் போனீங்கன்னா நல்லா காரசாரமாக ஒரு கிரேவி இருக்கும். அண்ட் மீல்ஸுக்கு வந்து நார்மலாக நிறைய இடத்துல தொக்கு சாப்பாடு சாப்பிடுவோம். நல்லா காரசாரமாக ரைஸுக்கு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டு நாக்கு நுண்ணியில் ஒரு காரம் ஒட்டும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. அண்ட் ரைஸ் வந்து குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஸோ அந்த ரைஸை முடிச்சுட்டு அடுத்தது மட்டன் கிரேவிக்கு வருவோம். அண்ட் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அன்லிமிட்டட் மாதிரி நிறையா சாப்பிட்லாம். இந்த மாதிரி சைட்ஸ் ஒரு சாப்பாடு கூட ஒரு மட்டன் சைட் டிஷ்ஷோ இல்லை பிரெயினோ இல்லை சிக்கன் பிடிக்கிறவங்க சிக்கன் வாங்கினீங்கன்னா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மட்டன். ஸோ மட்டன் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி குழம்பு ஸ்டைலில் செஞ்சுருக்காங்க. ஸோ லைட்டாக மட்டன் கிரேவி ஊற்றிடலாம். நல்லா தண்ணி குழம்பு ஸ்டைலில் இருக்குது அண்ட் நல்லா ரைஸுக்கு மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா விதுன்னு இருக்குது. ஸோ மட்டன் கிரேவி நிறையா தோப்பு இருந்த சைடெல்லாம் போனீங்கன்னா நல்லா இந்த ஒரு காரசாரமாக நல்ல மசாலா வந்து நல்லா அரைச்சி விட்டு நல்ல ஒரு தண்ணி குழம்பு மாதிரி செய்வாங்க. கிரேவி பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா தண்ணி குழம்பு ஸ்டைலில் நல்லா ரைஸுக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. அண்ட் அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா லைட்டாக இந்த குடல் முட்டை எடுத்துடலாம். குடல் ரத்தம் எடுத்துடலாம். ஸோ குடல் அண்ட் ரத்தம் நல்லா சாப் பண்ணி நல்லா மஞ்சத்தூளெல்லாம் போட்டு நல்லா தொக்கு மாதிரி செஞ்சுருக்காங்க. இது ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் இப்படியே கூட சாப்பிட்லாம். நல்லா க்ளீன் பண்ணி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கட் பண்ணி கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக தான் கட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குடலும் ரத்தத்தோட ஃப்ளேவர் மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்குது. நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த குடல் ரத்தம் கிரேவியாகவே வைப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரையாக வச்சுருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக ட்ரையாக கொடுத்துருக்காங்க. அந்த குடலோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கு. இப்போ குடலும் ரத்தமும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃப்ளேவர் இருக்கும். ஸோ அதை அப்படியே எடுத்து இந்த மட்டன் குழம்புல மிக்ஸ் பண்ணதில் அப்படியே மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு குடலோட ஃப்ளேவர் பிடிக்கும். குடல் அந்த ரத்தம் மிக்ஸ் பண்ணால் அந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பேசிக்காக லைட்டாக அந்த தாளிச்சு போட்டு சூப்பராக செஞ்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் ரைஸ் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா mutton. So inga vandu pathina complete and mutton solranga and எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல அந்த தொக்கா இருக்கு. சோ ரைஸ்க்கு நல்ல பெசஞ்சு சாப்பிடுற அளவுக்கு இருக்கு அண்ட் லைட்டா போனோட வருது. நல்ல அந்த பாத்தீங்கன்னா அந்த கொழுப்பு பீஸோட சேர்த்து நல்ல அந்த கொழுப்பு பீஸா இருக்கு. கொழுப்பு எல்லாம் அந்த கிட்னி எல்லா பார்ட்டுமே சேர்ந்து வருது. ஸோ இந்த ரைஸோட மிக்ஸ் பண்ணி இந்த மட்டன் தனியாக எடுத்துக்கலாம். மட்டனுக்கு உண்டான ஒரு ஃப்ளேவர் அண்ட் மட்டன் டிஷ்ஷஸில் வந்து அந்தளவுக்கு ஸ்பைசி கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா தொக்கு மாதிரி செய்கிறாங்க அண்ட் சஃபிஷியண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பீஸ் 7-8 பீஸ் வருது அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 110 சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் அந்த ரைஸு அதுக்கெல்லாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ரைஸை முடிச்சுட்டு பிரெயின் இருக்குது, தலைக்கறி இருக்குது, சிக்கன் இருக்குது, அதுக்கு வரேன். ஸோ மீதி இருக்கிற ரைஸையும் போட்டு ஆக்சுவலி பாலாக நினச்சா தான் எனக்கு பாவமாக இருக்குது. கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரைஸையே முடிச்சிட்டேன். ஸோ மட்டன் பிரெயின் அண்ட் பிரெயினை வந்து நல்லா கொத்தி எடுத்துருக்காங்க நல்ல தொக்கு மாதிரி. அண்ட் என்ன பண்ணலான்னா லைட்டாக அந்த பிரெயினோட பாட்டை எடுத்துகிட்டு நான் அவர் என்ன சொன்னார்னா இது எல்லாமே ரைஸுக்கும் இது எல்லாத்துக்குமே போட்டு பெசஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வீட்டில் வந்து மத்தியானம் ஏதாவது சப்பாத்தி அந்த மாதிரி வைக்கிறீங்கன்னா இந்த மட்டன் பிரெயின் வாங்கினீங்கன்னா சூப்பராக இருக்கும். எடுத்து மிக்ஸ் பண்ணி கன்சிஸ்டன்சியும் வந்து நல்லா சூப்பராக நல்லா திக்காக அந்த வெங்காயம் பேஸில் பிரெயின் வந்து நல்லா கொத்தி எடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிரெயினை வந்து நல்லா கொத்தி எடுத்து அதில் பார்த்திங்கன்னா அதில் வந்து அந்த வெங்காயம் பேஸ்ட் போட்டு நல்லா தக்காளி பேஸ்ட் போட்டு நல்லா தொக்கு மாதிரி செஞ்சுருக்காங்க. அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரைஸுக்கு இப்போ நீங்கள் 2 பேர் வரீங்க, 3 பேர் வரீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரைஸுக்கு போட்டு பெசஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் கிரேவி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இப்போ சிக்கன் லவர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க, எனக்கு சிக்கன் வேணும், ஸோ அந்த மாதிரி இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வறுவல் மாதிரி வாங்கிக்கலாம். சிக்கன் கிரேவி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக தொக்கு தான். ஸோ அந்த தொக்கு மாதிரி எடுத்துகிட்டு சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா சாஃப்டாக எடுத்துகிட்டு இதை லைட்டாக அப்படியே தொக்கு மாதிரி மிக்ஸ் பண்ணி ஏன்னா இதுக்கப்புறம் தலைக்கறியும் ரசமும் இருக்கிறது. சிக்கன் நல்லா டெண்டரியாக இருக்குது. சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டெண்டரியாக இருக்குது அண்ட் ப்ரைஸ் வந்து 90 ருபீஸ் சொன்னார். 90 ருபீஸ் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பீஸ் வருது அண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவரியாக இருக்குது. இப்போ மட்டன் கிரேவியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைஸ் கம்மியாக கொடுத்துருக்காங்க அண்ட் சிக்கன் கிரேவியில் அந்த ஸ்பைசினஸ் கொடுத்துருக்காங்க. இந்த உங்களுக்கு தெரியும் அந்த மசாலாவெல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த மசாலா வந்து நல்லா அரைச்சி போட்டு ஸோ அதில் நல்லா அந்த பொடி மாதிரி செஞ்சு ஸோ அதை வந்து நல்லா சுண்டி எடுத்தோன்னா ஒரு ஸ்பைசினஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தலைக்கறி கிரேவி. ஸோ கம்ப்ளீட்டாக தலைக்கறி பீஸ் எடுத்துகிட்டு லைட்டாக அந்த தொக்கு மாதிரி எடுத்துகிட்டு ஆக்சுவலி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக தொக்கு மாதிரி இருக்குது. ஸோ இதை கிரேவி பீஸ் எடுத்து தலைக்கறி கிரேவி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லாத்துக்குமே வந்து பிடிக்காது, பட் அதோட கரெக்டாக செஞ்சோன்னா சூப்பராக இருக்கும். ஸோ நைட்டாக மிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு கிரேவிக்குமே வந்து வேரியன்ஸ் நல்லாயிருக்கு. இப்போ மட்டன் கிரேவியும் சரி, சிக்கன் கிரேவியும் சரி, தலைக்கறியும் கிரேவியும் சரி அண்ட் பிரெயின் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே வேரியன்ஸ் நல்லாயிருக்கு. ஸோ இருக்கிற கொஞ்சம் ரைஸில் வந்து ரசத்தை போட்டுட்டு அண்டு இவ்வளோ சாப்பிட்டதுக்கப்புறம் ரசம் வந்து கண்டிப்பாக டைஜஸ்ட் பண்ணுறது தேவைப்படும். நல்ல ஒரு புளிப்பாக ஒரு ஃப்ளேவரியான ரசம். இப்போ நீங்கள் இவ்வளோ ஐட்டம் சாப்பிட்றீங்க, உங்களுக்கு நல்ல வெது வெதுன்னு நல்ல ஒரு புளிப்பாகவும் இருக்கணும் அண்ட் ரசம் வந்து சாப்பிட்டோன்னா உங்களுக்கு ஜீரணமாகணும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபைனலாக சந்திக்கிறேன். ஐயா வணக்கம், உங்கள் பேருங்க? ஐயா என் பேர் வாசுதேவனுங்க. ஆனால் ஷார்ட்டாக வாசு கடைன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குங்க. இது வந்து அப்பாரு 1936லேருந்து இருக்குதுங்க. அப்பாருக்கு பிற்பாடு அப்புறம் அப்பா 72லேருந்து நான் 10th முடிச்சோன்னே அப்படியே இந்த கடைக்குள்ளேயே இறங்கிட்டேங்க. அப்புறம் எங்கள் அம்மா கூடயே இருந்துட்டு இருந்தனால இப்போ ஒரு எங்கள் அம்மா கூடயே ப்ராக்டிஸ் எடுத்து நல்லா A to Z நல்லா ரெக்கார்ட் ப்ளே பண்ணிடுவேன். இது விஐபியிலேருந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபுங்க, அரசியல் பெரும்பு சருகட்சிக்காரரும் சாப்பிட வருவாங்க. சேலம், ஈரோடு, மெட்ராஸ் எல்லாமே சிரிப்பு நடிகர் மயில்சாமி சாருங்க, திருப்பூர் பின்னலாடக்காரர் எல்லாருமே வருவாங்க. உங்கள் தலைவர் எல்லாருமே வந்து நீட்டாக வருவாங்க. 10 மணி 11 மணிக்கு ஃபோன் பண்ணால் 1 மணி 2 மணிக்கு வந்துங்க எனக்கு நிறையவே சாப்பிட்டுருக்காங்க. இல்லை ஃபேமிலியோடய வந்து சாப்பிட்றனால தலைக்கறி குடல் ரொம்ப ஃபேமஸுங்க. தலைக்கறி குடல் ரொம்ப பிரெயின் வந்துங்க A to Z மிக்ஸ் பண்ணிக்கலாம். தனியாக சாப்பிட்றதோட மட்டன், சிக்கன், தலைக்குறையில் ஒன்று போட்டு டிவைட் பண்ணிக்கலாம். ஃபேமிலியிலேருந்து எல்லாமே நீட்டாக வந்துங்க நம்பிக்கையில் சாப்பிடுவாங்க. இல்லைங்களா வேறு எந்த கலப்படம் இருக்காதுங்க. இது சாப்பிட்டு சைடாக போயிட்டுங்கிறது எப்போ வராதுங்க. வீட்டில் எப்படி நம்ம செய்கிறோங்க அதே மாதிரி நீட்டாக செஞ்சு இது பண்ணுறதுனால வந்து அப்படியே ரன் பண்ணி நல்ல நேம் இருக்குது. ஏன்னா உங்கள் கடை பேர் சொன்னால் எல்லாத்துக்குமே தெரியுது. ஆமாம். அண்ட் மத்தியானம் என்னென்ன தரீங்க? காலையில் இருக்குங்களா? அப்படி இல்லை, காலையில் கட் பண்ணிட்டேங்க. மத்தியானம் லஞ்சு பிரேக் வந்து ஒயிட் ரைஸு, மட்டன் இருக்குது, சிக்கன் இருக்குது, தலைக்கறிங்க, உடல், பிரெயின் 12 to 4, 5 வரைக்கும் வச்சுக்கோங்க. இப்போ ஃபோன் பண்ணி லாங்கிலேருந்து வர லேட் ஆச்சுக்குன்னு பின்னி ஒரு ½ hour வெயிட் பண்ணி சாப்பிட்டு போவாங்க. ஓகே. நைட் இருக்குங்களா? நைட் இல்லைங்க, நைட் 5 முடிச்சுடுவாங்க. ஓகே. அண்ட் இதோட விலை என்னென்னங்க? இது வந்துங்க சாப்பாடு 70 ரூபாய்ங்க, மட்டன் 110, தலைக்கறி 110, சிக்கன் 90, ரத்த குடல் 70, பிரெயின் 70ங்க. வேணுங்கிறளவுக்கு வாங்கிக்கலாம், அதுக்கு மட்டும்தான் சார்ஜுங்க. இந்த டோட்டலாக 500, 600ங்கிறதால இல்லைங்க, வேணுங்கிறளவுக்கு சாப்பிட்டுக்கலாம். 140லேருந்து 200, 300லேருந்து நீட்டாக சாப்பிட்டுக்கலாம். அண்ட் லீவ் நாள் எதாவது இருக்குங்களா? லீவில் ஒன்றும் இல்லைங்க. ஏதாவது தீபாவளி பொங்கல் வந்து ஒரு நாள் தான் லீவுங்க. ஏன்னா ஒரே சிங்கிள் தான் நம்ம செய்கிறோங்க. பழைய காலத்தில் அப்போ அந்த மில்லெல்லாம் ஓடிட்டு இருக்கும்போது 3 ஷிஃப்ட்டுங்க. இன்றைக்கெல்லாம் விறகு வச்சரிக்கை சிலிண்டரில் வேலை செய்யறதுக்கு ஆளுகள் இல்லைங்க. அப்புறம் நாங்கள் வந்து சொந்த ஆள் தானுங்க, எப்போ லேபர் கிடையாது. எல்லாமே A to Z பக்காவாக நீட்டாக யாருமே வாழ்த்திட்டு போகிற அளவுக்கு தான் இருக்குங்க. அதே மாதிரி லேபர் இல்லாதனால ரேட்டெல்லாம் கம்மியாக இருக்குங்க. சொந்த ஆள் இருக்கிறதுனால வந்து இந்த ரேட்டுங்க நம்மளுக்கு குறிப்பிட்ட லாபம் 10 பேருங்கிறது 20 பேர் வந்து சாப்பிட்டு ஃபேமஸ் ஆன போகுது. அதே 20 பேர் லாபத்துலேயும் நம்ம எடுத்துக்கலாம், 10 பேரில் லாபம் எடுக்க என்ன அப்படிங்கிறது அந்த பாலிசிக்கே வச்சு ரேட்டெல்லாம் கரெக்டாக ஜாஸ்தியாக செயலாக நம்மளுக்கு அதுக்கேற்ற லாபம். இப்போ வந்து 10 பேர்கிட்ட வந்து லாபம் 1000 ரூபா வரதாட்டி 20 பேர் 30 பேர் வந்து நம்மளுக்கு கடை ஃபேமஸ் மாதிரிங்க. நம்ம எப்போ ஒரே ரன்னிங் ஆகிட்டே இருக்கும், A to Z எப்பவுமே நல்லா இருக்கும். இப்போ இந்த லாக்டவுனில் எனக்கு வியாபாரம் அதிகம் பாதிக்கலைங்க. அந்த 60 நாள் வந்து ஃபுல்லாக லாக் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு லாக்டவுனில் ஒன் மந்த்து அது இருந்தாலுமே வாடிக்கையாளர்கள்லாம் ஃபோன் பண்ணி கடையை அவங்களே ஸ்டார்ட் பண்ண வச்சுட்டேன். நான் கூட பிள்ளைகள் நம்ம ஆளுங்களுக்கு நாக்கு ருசி பட்டுருச்சுன்னா ஆமாம் அது வந்து நல்ல இடத்த தேடி நம்ம எல்லாருமே போகிறது தான். அதனால் எப்படின்னா கடை திறக்கீங்களே சரி சாமி உங்கள் சேஃப்டிங் பாருங்க, என்ற சேஃப்டிங் பார்த்துக்கிறேன். அதனால் நீட்டாக சிட்டிங் வந்து ஒரு பாடு பண்ணிக்கலான்ட்டு போன ட்ரிப்பு ஒரு 1 மந்த்லேருந்து அப்படி சிட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ட்ரிப் தான் கொஞ்சம் அதிகமாக 2 மாதம் ஆகிடுச்சு. ஆமாம், ஏன்னா நம்ம கோவை வந்து அதிகமாக முதலிடம் ஆகி போச்சுங்களா. இப்போ சூலூரெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. சூலூரெல்லாம் கொஞ்சம் அதிகமாக ஆமாம் 9%, 10% அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகேண்ணா, நன்றிண்ணா. சரி சரி. இங்கே ப்ரோ இருந்தார். ப்ரோ உங்களை பற்றி சொல்லுங்கள். ப்ரோ அப்பா ரொம்ப சொன்னார். என் பேர் ஜெயபிரகாசுங்க. நான் காலேஜ் முடிச்சுட்டு அப்பாவோட எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணி இருக்குங்க கடையை பார்த்துருக்கேன். முதல்ல இது ஓட்டு கடையில் ஸ்டார்ட் பண்ணிச்சுங்க. ஓட்டுலேருந்து அப்படியே டார்ச்சு அப்படியே பில்டிங்காக இருக்குது. முழு இது கிரெடிட் பண்ணி அப்பாவுக்கு மட்டும்தான். சும்மா ஹெல்ப்பிங்கு படிக்கட்டேருந்து ஹெல்ப் பண்ணுறது, இதே மாதிரி ஹெல்ப் பண்ணிருக்கு. அப்போ கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அப்படி இது பண்ணிருக்கேன். ஓகேண்ணா, தேங்க்யூ தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ் ஃபுட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா சூப்பராக இருந்தது. அண்ட் நிறைய நாள் கழிச்சு நல்ல ஒரு கோயம்புத்தூர்லேருந்து தள்ளி வந்தோம். பட் எல்லா ஃபுட்டுமே பார்த்திங்கன்னா நம்ம ஊர் சைடில் நல்லா காரசாரமாகவும் சரி, நம்ம கிராமத்தில் எப்படி அரைச்சி செய்வாங்களோ அந்த மாதிரி இருந்தது. அண்ட் எல்லா டிஷ்ஷுமே நல்லா இருந்தது. ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்திங்கன்னா சிக்கன் பிடிச்சிருந்தது. அண்ட் மூளைத்தோக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் 70 ரூபீஸ்க்கு அன்லிமிட்டட் ரைஸ். இப்போ சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, அண்ட் அது இல்லாமல் ரசம், மோர், இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா சஃபிஷியண்ட்டாக சாப்பிட்ற அளவுக்கு இருந்தது. அண்ட் வீடியோக்கு அப்புறமும் நான் இன்றைக்கி நிறையா நல்லா சாப்பிட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்டியாக இருந்தது, நாக்கில் ஒட்டுற ஒரு ஃப்ளேவர் இருந்தது. அண்ட் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத ஒரு டிஷ்ஷு. கோயம்புத்தூர்லேருந்து சண்டே நீங்கள் கிளம்பி வந்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் ஜாலியாக ஒரு ரைடு வந்துட்டு சாப்பிட்டுட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். அண்ட் இப்போ சப்போஸ் நீங்கள் வரீங்க, ஃபேமிலியோடு வரீங்க, இல்லை முன்னாடியே வரீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஏன்னா இப்போ நாங்கள் 12:30க்கு வந்தோம். 1:30க்கு பார்த்தீங்கன்னா குடல் முடிஞ்சு போச்சு, இன்னொரு ஐட்டம் முடிஞ்சு போச்சுங்கிறாங்க. நீங்கள் முன்னாடியே சொல்லி வச்சிட்டிங்கன்னா எடுத்து வச்சுருவாங்க. ஏன்னா அளவாக தான் செய்கிறாங்க. நமக்கு தெரியும் இப்போ தான் லாக்டவுன்லேருந்து டைனிங் எல்லாமே ஓப்பன் ஆகிருக்கு. ஃபுட்டு வேஸ்ட்டும் ஆகக்கூடாது. நீங்கள் வேணும்னா முன்னாடியே சொல்லி வச்சுருக்கீங்க. ஒரு 10 பேர் வரீங்க, 20 பேர் வரீங்கன்னா. அண்ட் இடமும் வந்து நீட்டாக இருக்குது, நல்லா ஜாலியாக உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இன்னொரு ஒரு அட்டகாசமான வீடியோவில் சந்திக்கலாம். சைனிங் ஆஃப், பாய். சிக்கன் வரும், சிக்கன்